गोपी काजना प्रमद समकुला है कृष्ण पंक्षेक्षणा अमृत धारया कृष्ण सम्पूर्तायवा स्तिमित तम कृष्णा பனாம் கோகுலத்து மன்னனாம் குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்திநாதனாம் நாமரசத்தேனிமை போட்டுகின்றாயனாம் நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாரா

சமதாதே ஆச்சரியமான ஸ்லோகம் அக்ரூரக்கு பகவான் கண்ணன் பலராமனோட தன்னுடைய மாஜையை காட்டக்கூடிய இடம் அனுஷ்டானங்களை முடிப்பதற்காக யமுனா நதியில் இறங்கினவருக்கு கண்ணனும் பலராமனும் யமுனா நதியில முழுகக்கூடிய ஒரு காட்சியை பார்த்து தான் ஈரம் சொட்ட சொட்ட குழந்தைகள் அந்த யமுனையில தான் அமுங்கிட்டான்னு பயந்துட்டு வெளியில வந்து தேர்ல பார்த்தா தேர்ல கண்ணனும் பலராமனும் அவசியமா பேசிட்டு இருக்கா அக்ரூரே சீக்கிரம் வாங்கும் ஒண்ணுமே புரியல அக்ரூரருக்கு என்ன கொள் அணுக பெரும் என்று எப்போதும் கவையில் மனம் என்று கண்ணீர்கள் திருநாவாயவையுள் புகழாவது நம்மாழ்வாருடைய பாவம் தான் இங்கூர் இருக்கு அங்க கோபிகைகளை தான் நீ வளரக்கூடிய காலத்துல பிரம்மிக்க வச்சு பார்த்தா உன்னோட ஒரு நாள் தான் பழகின என்னிடத்துல கூட உன்னுடைய மாயத்தனத்தை காற்றைய என்னை ஒரு நிமிஷம் அப்படியே திகைக்க வச்சுட்டே பயந்து போயிட்டனே என்னுடைய சத்த நாடியும் உயிரும் போயிடும் போல ஆயிடுச்சுன்னு மனசுல நிலைச்சிண்டே உடம்பு தள்ளாடிண்டு மறுபடியும் வந்து குருவாயிரப்பா அந்த அக்குரூரர் அப்பாடா குழந்தைகள் நிம்மதியா இருக்கா பலராமன் கண்ணனுக்கா ஆபத்து இல்லை நாம கண்டது தான் ஏதோ அவர்களுக்கு ஒன்றும் வரக்கூடாதே இந்த தண்ணியில் இறங்கிடக்கூடாதே அப்படின்னு நினைச்சதுனால ஒரு பிரம்ம போல இருக்கு அவர்கள் முழுகிட்ட மாதிரி நம்ம கண்டது மன பிரம்ம அப்படின்னு நினைச்சிண்டு மறுபடியும் அந்த சூத்தத்தை சொல்லிண்டு தீர்த்தத்தில் அப்படி முழுகினாராம் முழுகி அப்படி எழுதுக்கக்கூடிய சமயத்தில் குருவாயிரப்பா என்னடா ஆச்சரியம் முதல்ல அப்படி ஸ்நானம் பண்ணக்கூடிய சமயத்தில் அவருக்கு பலராமன் கண்ணனாக தெரிந்த நீ திடீர்னு அங்கே ஏதோ ஒரு ஆதிசேஷம்லாம் உருவார மாதிரி இருக்கு அவருக்கு என்னென்னே புரியல எப்போ வந்தாலும் ஒவ்வொரு சமயமும் ஒரு மாயையா இருக்கேன்னு விவசோ நனு சித்திரம் கண்ணம் சமதாத்து கே கே மகாவிஷ்ணுவாக உன்னுடைய திவ்ய தரிசனத்தை நாலு புறங்களிலும் பண்ணிட்ட இவருக்கு எங்க பார்த்தாலும் ஒரு கண்ணன் எங்க பார்த்தாலும் ஒரு பலராமனா இப்ப சேவை கொடுக்கிறான் முதல்ல தண்ணீர் முழுகின்றிருக்கக்கூடிய பலராமனும் கண்ணனும் இப்ப இரண்டாவது முறை அக்ரூரர் ஸ்நானம் செய்யும் போது எங்க திரும்பினாலும் ஒரு கிருஷ்ணர் தெரிகிறார் எங்க திரும்பினாலும் ஒரு பலராமன் தெரிகிறார் ஒவ்வொரு கண்ணனும் குரல் இன்னுமா இன்னுமா கொடுக்கிறார் சீக்கிரம் வாங்கோன்னு நாலா திக்குலையும் அப்படியே நீ பரவி இருந்த அது அக்குரூரக்குனா குருவாயிரப்பா ஆச்சரியமா இருக்கலாம் ஆனால் குருவாயூர்ல நாராயணி எழுதுற பட்டத்திரியான எனக்கு ஆச்சரியம் இல்லையா ஏன்னார் குருவாயிரப்பன் அப்ப பட்டத்திரி ஸ்லோகத்தை காரணம் சொல்லி முடிச்சுட்டாரா நான் தாத்த சர்வேஸ்வரனானு நீ கண்ணனா அவதாரம் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும் என் எதிர தலையசைக்கூடிய குருவாயூரப்பன் தான் அன்னைக்கு மதுராபுரியில கிருஷ்ணாவதாரை எடுத்தான்னு அப்படிப்பட்ட அந்த கண்ணன் பரமாத்மா ரூபம் திசைகளையும் திக்குகளையும் படைச்சு எல்லா தெரியும் அப்படி எல்லா நீ அவருக்கு தரிசனம் கொடுத்தது இடத்திலையும் நீ இருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் குருவாயிரப்பா அதுல ஆச்சரியமாவே தெரியல அப்படின்னு சொன்ன உடனே குருவாயிரப்பனும் சிறுச்செண்டே சத்தியம்னு தலையை அசைச்சார் ஆனா அந்த அக்ரூரன் அங்க பிரம்மிப்போட தான் இருக்கார் பரிணாமத்தில் இந்த ஏழாவது ஸ்லோகத்தை பட்டத்திரை பூர்த்தி பண்றார் அதனுடைய தமிழ்ப்பாசுரம் காலையில் தன்னை செய்திட அக்ரூரர் தன் வேலை போன்றிருப்பதான யமுனையில் முழுகலோடும் காலையில் கதிரே போலும் உந்தன்னை நீரில் கண்ணு கண்ணா ஞாலம் போல் தேரில் கண்ணோ கண்டனர் தனிமியல் அப்படின்னு முடிச்ச பட்டத்திரி எட்டாவது ஸ்லோகத்தை துவங்குவதற்கு முன்னால் நாம் அடைய வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனம் திருக்கோயில் தமிழ்நாட்டில் செய்யாருக்கு அருகில் மூன்று கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கக்கூடிய அனக்காவூர் என்னும் கிராமத்திலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய வீரராகவ பெருமாள் திருக்கோயிலை நாம் வலம் வந்து கொண்டிருக்கின்றோம் இங்கு இதோ சுதர்சன மூர்த்தி மூலவராக தனி சன்னதியாக நமக்கு தர்சனத்தை துவங்கி துவங்கிவிட்டார் ஆச்சரியமானே பளபளப்பான ஒரு திருமேனி சக்கரத்திற்குள்ளே நின்ற திருக்கோலம் சகஸ்ராதித்ய சங்காசம் சகஸ்ரவதனம் பிரபும் சகஸ்ரதோ சகஸ்ராரம் பிரபத்யேகம் சுதர்சனம் என்று ஜுவாலா சக்கரமானது மின்ன நெடுவிலே அவர் அளிக்கக்கூடிய சேவை நமக்கு பிரம்மிப்பை உண்டாக்குகின்றது நம்மை நோக்கி கருணையோடும் அமைதியோடும் அழகான கோபமில்லாத ஒரு திருமுகத்தோடு காட்சியளிக்கின்றார் பதினாறு திருக்கரங்கள் அதற்குண்டான ஆயுதங்களுடனும் பட்டு வஸ்திரம் பளபளக்க தாமரை பீடம் மேல் சக்கரத்தாழ்வாரின் தரிசனம் சகல வினைகளையும் போக்குகின்றது அங்குமான் கொடுங்க?